ஹலோ கைஸ், வெல்கம் பேக் ஆன் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹை கலோரிஸ் இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி எடுக்கிறது, என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுக்கலாம்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாழை, நெக்ஸ்ட் வந்து எக்கு. எக்கு வந்து நீங்கள் உங்கள் பாடி கேட்டகரிக்கு மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தால் 6 to 4 வந்து எடுத்துக்கலாம், அதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், எப்படியோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா, பொடி மாதிரி பண்ணி பொடி மாஸ் பண்ணி எடுத்துப்பேன். அது என்ன ரீசன்னா, அதில் இருக்க கலோரிஸ் வந்து அப்படியே கிடைக்கும். அதாவது வந்து ஆஃப் பாயிலில் இருக்கிற ஃப்ரூட்ஸு இல்லை ஏதோ ஒரு மீல் எடுக்கும்போது அதில் இருக்க கலோரிஸ் வந்து அப்படி கிடைக்கும். இப்படி தான் வந்து அதாவது எக்கை வந்து இது பண்ணணும். அதை வந்து நான் சொல்லலான்றதை ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். தவாலை எப்பயுமே எண்ணெய் ஊற்றாமல் வந்து எக்கை வச்சிடாதீங்க, நிறைய டைம் வந்து அனுபவப்பட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஓட்ஸு, 1 cup ஓட்ஸ் வந்து எடுக்கலாம். ஓட்ஸில் வந்து ஃபைபர் அதிகம், அதனால் ஓட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓட்ஸ் வந்து டெய்லி காலையிலே கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 30 to 20 minutes வந்து ஈஸியாக இது பண்ணிடலாம், பாயில் பண்ணி குக் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் சொல்கிறது எல்லாமே ஈஸியாக வந்து நீங்கள் குக் பண்ணிடலாம். தென் வந்து ஒரு 1/2 tumbler of water இல்லை 1 tumbler of water, உங்களுக்கு என்ன ஸ்டேஜில் வேணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து, இல்லை உப்மா மாதிரி வேணுமா இல்லை வாட்டர் ஸ்டேஜில் வேணுமா அந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிக்கிங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே தண்ணியை சுட வைக்கிற மாதிரி தான். சுட வச்சிங்கன்னா அது எல்லாமே கரைஞ்சி இதாகிடும். தண்ணி ஊற்றி ஊற்றி இது பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஓட்ஸ் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். எக்கும் அப்படி தான், எக்கு வந்து ஃப்ரை பண்ணுறது தான். ஆயில் ஊற்றிட்டு அப்படியே தவாவில் போட்டு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எக்கு வந்து இதாக ஆரம்பிச்சிடும். தென் வந்து 1 scoop வே ப்ரோட்டீன். வே ப்ரோட்டீன் வந்து காலியாக ஸ்டேஜ் வச்சு, அதனால் நான் போயின்டா வாட்டர்லேருந்து காமிக்கிறேன். ஒரு 30 gram ஆஃப் வே ப்ரோட்டீன், அப்புறமேட்டுக்கு ஓட்ஸ், தென் வந்து நட்ஸு, வந்து பாதாம், டேட்ஸு, ஸ்ப்ரவுட் கொஞ்சம் வச்சுருக்கோம், அது வந்து சாப்பிடலாம். இது எல்லாமே சேர்த்து எனக்கு மார்னிங்கே ஒரு 300 to 400 calories அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துடும். அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி வே ப்ரோட்டீன் ஷேக் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் பாலில் குடிக்க மாட்டேன், ஃபேட் அதிகம். தேங்க்யூ கைஸ், மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ வந்து பெல் பட்டனே அழுத்திங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ சூன் அப்லோட் பண்ணுறேன். வேறு லெவல்.